Hi, hello viewers. Once again, Nuti Tonuti Anja the video, Utitonutar, Nutitonutel, Nutitonutu, Nutitonutumbo, Yaranura the video, Regapotula. Apo the Yarnuti Una the video, wow. In a matter of dinner, Nama channel, Aram children, in Nakina. Yarnuti one of the video put on the Kumadi put out a video on the Yarnura the video. Yarnura the video, Nama Yarnura the video was Solon of Dinanache, but in Alamudilla. Adu Kangli or Mukeman or Pint on the Chad and Alanam Yarnuti one of the video, Yarnura the video on the Solopan, Yarnuti one of the wow. Yenabina, Nama channel Aramchu, Iduarakum, Yarnuti Yarnur video complete a potage, running successfully. Nama Iduarakum Todan the Lande. December Masana on the third year body mood, December Masaram Chor channel, Adakabram, Rendosan Dandi, the Russian poetry. December on the Chabrana, compulsory moon version, Kandipa close are the December on the one and the Rendosa the Kumunadi, Rendosa the Kumunadi, December Palun Nupukon Upati Anjiko, the model video upload Panaram Chapadi on the summer mala season. கஜாபுயல் வர வந்த டைமிங் கரெக்டா சொல்லணும் அப்படி ஆமா வந்த டைமிங்ல தான் அந்த ஒரு சேனல்ல ஆரம்பிச்சு அப்போதைக்கு நல்ல ஒரு மழை சீசன் இருக்கும் நம்ம சேனல்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கனா தெரியும் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டுப்பேன் அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஒரு வீடியோ பாக்கும்போது கொஞ்சம் இப்ப இருக்கிற வீடியோவோட கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஒரு ப்ளர் அடிச்ச மாதிரி ஒரு வீடியோ குவாலிட்டியே இல்லாம இருக்கும் அதுக்கு காரணம் முக்கிய காரணம் இந்த ஒரு மொபைல் போன் தான் நான் முதன்ல சேனல்னு ஆரம்பிச்சு முதல் வீடியோ அப்லோட் பண்ண ஒரு கேமரா எது அப்படின்னா இதில் இருந்து தான் நான் மொபைல் ஃபோனை எடுத்து இந்த கேமரா யூஸ் பண்ணி தான் நான் வீடியோவே அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கேமராவே இது தான் ரெண்டாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கேமரா நல்ல ஒரு க்ரோத்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த சூழ்நிலைக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை நிறைய விஷயங்கள் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியலை இப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல எப்படி எடிட்டிங்லாம் எந்த அளவுக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே தெரியல என்ன சொல்ல முழுக்க சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அந்த பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இன்னும் லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி மூணு வருஷமாக சொல்ல போகிறேன்னா கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் வந்துருச்சுன்னா மூணு வருஷம் இப்போ மூணு வருஷமாக ஒரு சேனல் 200 வீடியோ தான் போட்டிருக்கா என்ன ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் ஏன்னா அந்த வீடியோஸ் எதுவுமே நான் கண்டினியூவாக கொடுக்கல இடையில ரெண்டு மூணு தடவை ஒர்க்கு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் மொபைல்லேயும் வந்து அந்தளவுக்கு வீடியோ குவாலிட்டியாக இல்லாதனால வீட்டுக்கும் வந்தாச்சு ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கும் வந்தாச்சு என்னால் வீடியோவும் அந்தளவுக்கு கரெக்டாக கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் அப்போதைக்கு நான் வந்து விலாக் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் இருந்தாலும் இந்த கேமரா வச்சுக்கிட்டு என்னால் விலாக்லாம் அதுவும் இந்த கேமராவில் எப்படி நான் விலாக் எடுக்கிறது அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் தான் சரி போட்டோம் லைஃப் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த கேமரா வாங்கிட்டு முதல் வீடியோவே ஆரம்பித்து நல்லபடியாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே விடுங்க அதெல்லாம் விடுங்க அப்போ மூணு வருஷமாக ஆரம்பித்து நம்ம சேனல் ஏன் இவ்வளோ க்ரோத் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கங்களேன் இப்போ உங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கானா பாசிட்டிவாக எடுத்துக்கங்களேன் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்து பாருங்களேன் என்ன அப்படின்னா ஒரு சேனல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க அவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூவில் இல்லை ஏதோ ஒரு விஷயம் சம் ஒன் அப்போது கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க நான் என்னோடய பர்சனல் லைஃப்பை சொல்லுவாங்க இல்லை எப்போவுமே வந்து ஒரு சேனல் க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணால் அதனால் ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க இப்போது சம் ஒன் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னா ஏழாவது அதிசயம் எட்டாவது அதிசயம்லாம் தாண்டி நம்ம சேனல் திடீர்னு ஒரு தடவை ஃபேமஸ் ஆகும்போது அப்போதைக்கு யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமாக வீடியோவே போடாமல் இருந்தால் அதுக்கப்புறம் இடையில போட ஆரம்பித்தோம் 200 ஒரு வீடியோ தான் நான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறமும் தான் நான் க்ரோத் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொரு வீடியோலையும் என்கரேஜ் பண்ணதே என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து என்னோடய வீடியோ வந்து இந்த மாதிரி தான் ஒரு குவாலிட்டியே இல்லாமல் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போயிலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரு நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போது அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக நம்மளை யாராவது ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்னா அவங்கள்கிட்ட சொல்லும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் ஒரு
முயற்சியின் வெற்றியே அதுதான், ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அதுதான். திடீர்னு எடுத்தோம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, இல்லை எடுத்தோம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, எடுத்தோம் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் மலை ஏறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம், ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போதைக்கு தான் மனசே நிம்மதியாக இருக்கும். நைட்டு போய் படுக்கும்போது அந்த ஒரு டைமிங், அந்த தூங்குறதுக்கும் படுத்துருக்கிறதுக்கும் கண்ணை மூடுறதுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு விஷயந்தான் எல்லாரோட லைஃப்பில் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரைக்கும் தான் இன்ன வரைக்கும் நம்ம சாதிக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் நிறையா கஷ்டப்படணும், இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும், நிறையா பேரை வந்து இப்படிங்கிற நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப் இருக்கிறோம், நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்ன வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வீடியோ விஷயத்தில், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ஒரு ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 202 வீடியோஸ் வந்து இந்த வீடியோ போய்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, என்னென்ன ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு இந்த செகண்ட்லேருந்து உங்களுக்கான ஒரு பார்ட் நான் ஒதுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, என்ன பார்ட் ஒதுக்கலாம் உங்களுக்கு, எப்போவுமே எல்லா ஒரு வீடியோஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த வீடியோஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோட கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோட எண்டில் அவங்கள பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அவங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக சொல்லவே ஆகணும் அப்படிங்கிறதான் நான் எடுத்திருக்க ஒரு முடிவு. இன்னும் நிறையா சொல்லணும் அப்படின்னா, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்காக பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் உங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இப்போ உங்களோட சைல்டுஹுட் லைஃப்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரியாமல் இருப்பீங்க, ஒவ்வொரு விஷயம் எனக்கு வந்து இப்போ நிறையா பேருக்கு வந்து இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேரோட மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து நடந்துச்சு, அதே மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாரோட லைஃப்பில் இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ், நம்மளோட பிரெயின் வந்து சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு போகுது. அந்த மாதிரி உங்களோட மனசில் அன்னன்னைக்கு ஒரு கேள்வி எழும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணுற கமெண்ட், நீங்கள் பண்ணுற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு கண்டிப்பாக நான் என்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், அதுக்கான ஒரு விடையை தேடி கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இதுதான் உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குற ஒன்று. உங்களுக்காக ஒரு விஷயத்தை இடம் ஒதுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இதுதான். உங்களுக்காக இந்த ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்கேன், நீங்கள் அந்த விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, அவரோட ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம், அவங்க வந்து சப்ஸ்கிரைபராக இருந்து ஃப்ரெண்டானவங்க, அவங்க வந்து ஒரு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே என்னால் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ண முடியும், பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சயின்டிஃபிக் உள்ளே டீப்பாக கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நிறையா விஷயம் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும், மன்னிச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை வந்து அவங்களுக்காக ஷேர் பண்ணியே சொல்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு தருணத்தில் நம்ம சொல்லி ஆகணும். நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் வந்து நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஒவ்வொரு கமெண்டை வந்து கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை அப்ரோச் பண்ணுற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப தேவை, ஏன்னா உங்களோட சப்போர்ட் மூலியமாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட நம்ம கொடுத்தாகணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நான் நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே பரவாயில்ல, இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்த உருப்படியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைக்கும். அந்த ஒரு பெருமைக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஏதாவது விஷயத்த கேளுங்க கேளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கிடையில் நிறைய பேர் வந்து என்ன ஏன் அப்படியெல்லாம் வீடியோ போடுற அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கேட்டிருக்காங்க, என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கேட்டாங்க, நீ உன் லைஃப்பில் இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் வந்து கண் முன்னாடியே கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் உங்களுக்காக ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா, என்னோடய கமெண்ட்டில் டே முட்டா பயலே அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அந்த ஒரு கமெண்ட்டை நான் நினச்சி என்னைக்காவது நாங்கள் சாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நான் டெய்லியும் வீடியோ கொடுத்துக்கிருக்கேன். அந்த அந்த கமெண்டை நான் இன்ன வரைக்கும் ஹிட்டன் பண்ணலை, மறைச்சி வைக்கலை, டெலீட் பண்ண விடலை, இல்லை அந்த வீடியோவே வந்து ப்ரைவேட்டில் மாற்றலை, எதுவுமே பண்ணலை. அந்த ஒரு கமெண்டுக்காகவே எல்லாருக்குமே வந்து ஒரு வைராக்கியம், ஒரு டச் பண்ணிடுற ஈகோ அப்படிம்பாங்களா, எஸ் ஈகோவை டச் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஈகோவை டச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்காகவே நம்ம சாதிக்கணும், நம்மளால் முடியும், நம்ம கேங்கால் முடியும், நம்ம சப்ஸ்கிரைபரால் வச்சு முடியும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு எல்லாருமே முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக
ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னோட மனசில் எல்லாருக்குமே வந்து ஒரு மனசில் ஒரு வார்த்தை வந்து எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதை வந்து எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, என்னோட மனசில் நான் எழுதியிருக்கிற ஒரு வாசகத்தை நான் சொல்கிறேன். என்னன்னா, சில பேருக்கிட்ட குமுஞ்சா பல பேருக்கிட்ட தலை நிமிந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகேங்களா? இதோட அர்த்தம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதோட அர்த்தம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட மனசில் எழுதியிருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களோட மனசில் ஒவ்வொரு வாசகம் வந்துருக்கும். அந்த ஒரு வாசகம் நீங்கள் நிறைய இடத்துல வந்து அந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்கலாம், தெரியப்படுத்திருக்கலாம். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். நான் சொன்ன ஒரு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மறக்காமல் கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு போர்ஷன் அப்படிங்கிறத தனியாக வந்து ஒதுக்குறேன். அதுக்காக உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ல டைப் பண்ணிடுங்க. வேறு 200 ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி, இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்மளோட சேனல், நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்துங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை, ஆல்ரெடி இருக்கிறது தான். இருந்தாலும் நம்ம ஒரு தனி ட்ராக் பிடிப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளும் ஒரு நாள் சாதிப்போம். சீதன் பாபாய், தேங்க்யூ. லவ்லி கைஸ், திரும்பவும் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்குறேன். லவ்லி கைஸ், லவ்லி மை சப்ஸ்கிரைபர், லவ்லி மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட நண்பா சூப்பராக இருக்கும் உன்னோட வீடியோ, நண்பா சூப்பர் மச்சான், நல்ல ஒரு கண்டென்ட் போடுற, இப்படியே கண்டினியூ பண்ணு, டெய்லியும் வீடியோ போடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கமெண்டில் இருக்குது. அந்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சீதன் பாய், தேங்க்யூ. லவ்லி கைஸ், பாபாய், டாடா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.